எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உப்பு பாத்திரத்திற்கு அடியிலே இதை வெய்யுங்கள், நிச்சயமான முறையில் வீட்டில் செல்வ வளம் பெருகும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம், ஒரு வீட்டினுடைய ஒரு செல்வகடாட்சம் உடைய ஒரு மங்கள பொருள் அப்படின்னா அதை உப்பு சொல்லலாம். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பயுமே குறையக்கூடாது. குறைய குறைய உப்பினை பார்த்தீங்கன்னா வாங்கி நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்லப்படுகிறது. படிப்பட்ட பவித்திரமான இந்த உப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்காமல் ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது ஏதாவது ஒரு பீங்கான் டப்பாவிலையோ போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பீங்கான் பாட்டிலில் நீங்கள் உப்பு போட்டு வைக்கிறீங்க, அதேமாதிரி கண்ணாடி பாட்டிலில் உப்பு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டப்பாவை நீங்கள் சமையலறையில் வெறும் தரையில் வைக்காதீங்க. வெறும் தரையில் வைக்காமல் ஒரு மர பலகையின் மீதோ அல்லது ஒரு தட்டு மேலேயோ நீங்கள் வைங்க. வெறும் தரையில் உப்பை வைக்க வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவ்வாறு நீங்கள் மரப்பலகையிலையோ அல்லது தட்டு மேலேயோ நீங்கள் அந்த உப்பு பாத்திரத்தை வச்சாலும் கூட, அந்த உப்பு பாத்திரத்துக்கு அடியில் 1 ரூபாய் காசையோ அல்லது 5 ரூபாய் காசையோ வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த உப்பு பாத்திரத்தை வைங்க, சரிங்களா? அதாவது அந்த உப்பு பாத்திரத்துக்கு அடியில் 1 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதாவது ஒரு காயின் வச்சுட்டு அந்த காயினுக்கு மேலே இந்த உப்பு ஜாடியை வைங்க. இப்படி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். உப்பை வந்து வெறுந்தரையில் வைக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் தட்டுலையோ மரப்பலகுலையோ வச்சாலும் காயின் வச்சு அது மேலே வைங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, இந்த உப்பை வந்து எல்லா டைமிங்லேயும் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரத்துலேயும் வாங்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை நாள் வாங்குங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கலாம் அல்லது கேலண்டரில் நல்ல நேரம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதன்படி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா மாலை ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிட்டு உப்பு பாத்திரத்தில் உப்புனை நிரப்பிக்கொள்ளலாம். இவ்வாறு நாம் சில விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எப்போதும் குறைவில்லாத அளவிற்கு செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும், பண வரவு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பேர் டவுட் கேட்குறாங்க, இதை பெண்கள் தான் செய்யணுமாங்கிறாங்க. பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க செய்கிறது ரொம்ப நல்லது. ஆண்கள் இருந்தார்கள் என்றாலும் கூட பெண்களின் கையால் இந்த விஷயங்களை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்பாங்க, அந்த காயின் நீங்கள் அந்த பாட்டிலுக்கு அடியில் வைக்க சொல்கிறீங்க, அந்த உப்பு பாட்டிலுக்கு அடியில் வைக்க சொல்கிறீங்க, இந்த காயினையும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாமானா, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தவறுமே இல்லை. இந்த உப்பு ஜாருக்கு கீழே காயின் வைக்கிற பட்சத்தில் அங்கே வந்து குபேர கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிரம்பி வழியும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான் இதில் இருக்கிறது. ஸோ மறக்காமல் இதை செய்யுங்க, நல்ல முறையில் பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.